ஹாய் கைஸ், இது வரைக்கும் நம்மளோட நான் கட்டுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அங்கே ரெட் கலராக இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். நம்மளோட பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம ஒரு மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கோம், அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வறுத்து அரைச்சதை பற்றி போட்டிருந்தோம். இப்போ வந்து ரெடிமேடாக உள்ள மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்றது பார்க்குறோம். தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பார்த்துட்டு வந்துடலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம், மூணு பச்சை மிளகாய் எடுத்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கு, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வெங்காய வடகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மீன் குழம்புல மாங்காய் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். அதனால் மாங்காய் வந்து கல்லாமணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக போட்டு இறக்கிறதுக்கு கொத்தமல்லி. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி வந்து நம்ம இதில் அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிரேவியாக இருக்கும், மீன் குழம்பு வந்து திக்காக இருக்கும். அதனால வந்து தக்காளி அரைச்சிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதிலே போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் சாதா மிளகாத்தூளை எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் சின்னது தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மூணு தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் தக்காளி கம்மி பண்ணிங்கன்னா புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு புளி இந்த அளவுக்கு போதும், ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா சில பேர் பிடிக்கிறதுல என்னால் இந்த அளவுக்கு. இதை வந்து அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளி வந்து நம்ம ஊற வச்சு கரைச்சி ஊற்றினா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். அதனால் இப்போ நான் இதை எப்படி அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கிறதுன்றது பார்த்துட்டு வந்துடலாம். மீன் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து தலையை மட்டும்தான் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இதில் பாருங்கள், ஒரு மூணு பீஸ் மட்டும்தான் பீஸாக எடுத்திருக்கேன், மிச்சம் எல்லாமே தலையாக தான் இருக்குது. இது வந்து நிறைய பேர் தலையை போட்டு குழம்பு வைக்க மாட்டாங்க, சில பேர் வெட்டுற இடத்துலேயே கொடுத்துட்டு வந்துடுறாங்க, வேண்டான்னு கொடுத்துருவாங்க. ஆனால் இது தலையை போட்டு குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்குள்ளே தலை வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். குழம்பு தாளிச்சிடலாம், அதுக்கப்புறம் போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எண்ணெய் சுட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டோம், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த வெங்காய வடகம்னு சொல்லி கருவடகம் இது போடுறோம், பார்த்துக்குங்க. இது நல்லா பார்த்துக்குங்க. நான் இன்னொரு வாட்டி வந்து நம்ம கடையில் வாங்கி எப்படி இருக்குன்றது காட்டுறேன். இது பாருங்கள், இது நம்ம செஞ்சது. நான் வந்து இதை ஒரு வீடியோ போடுறேன், இப்போ டைம் இல்லை, நான் போடுறேன். மீன் குழம்புக்கு இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அது போட்டோன்னே வெந்தயம் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஆயில் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அது ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இந்த நேரத்தில் கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் போடுறேன், கருவேப்பிலை நல்லா வெடிச்சோன்னு பச்சை மிளகாய் போடுறேன். இதுக்கப்புறம் பாருங்கள், பூண்டு போடுறேன். இப்போ வெங்காயத்தை போடுறேன். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே போய் நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டை போட்டுடலாம்.
பாருங்கள் எவ்வளோ சாந்து வந்துருச்சுன்னு பாருங்கள், எவ்வளோ குழம்பு வரும்னு பாருங்கள். இதிலையே இப்போ இதை கழுவிட்டு வந்துடலாம், கழுவி அதில் ஊற்றிடலாம். இப்போ இதை கழுவி ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு வச்சிடலாம். அதிலையே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு. இப்போ பாருங்கள் இந்த மிக்சியை கழுவி ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்குது, இப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம மீன் போடும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் வேண்டி இப்படியே இருக்கட்டும். குழம்பு கொதிக்கட்டும், கொதிக்கும் போது மீன் எடுத்து போட்டுடலாம். பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த தலை பீஸ்லாம் எடுத்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா வந்து அது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும். இது போட்டுடலாம். இப்போ பாருங்கள் நம்ம இவ்வளோ கம்மியாக தான் குழம்பு வச்சுருக்கோம். இப்போ இந்த தலை வேக ஆரம்பித்தோன்னா அதுலேருந்து அதுக்குள்ளேருந்து கொஞ்சம் வந்து நீர் வரும், கொஞ்சம் நிறையா இருக்கும். அப்போ அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இது இப்படியே வேகட்டும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது இப்படியே வேகட்டும். 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெட்டி வச்சுருக்க உடம்பு பகுதியையும் மாங்காயும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம பாருங்கள் நம்ம முன்னாடி ஊற்றின தண்ணியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தண்ணி வெந்திருக்கு. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி பாருங்கள், மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாங்காய் வேகணும். அடுத்து வந்து அந்த இன்னும் ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் உடம்பு பாகம், அது வேகணும். இது பார்த்திங்கன்னா வால் பகுதி, எப்பயுமே வால் பகுதியெல்லாம் குழம்பு வைக்கிறதுக்கே போட்டுருங்க. மீன் வந்து இந்த கிண்டும் போது கொஞ்சம் கவனமாக கிண்டுங்க, கரண்டி வந்து பெரிய கரண்டி போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து ஒன்றோட ஒன்று உரசி உரசி உடஞ்சிரும் மீன்லாம். மாங்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும். அந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த தலையும் இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் இந்த மாங்காய் அந்த உடம்பு பகுதி அந்த தலை மூணும் வந்து வேகிறதுக்கு சரியான டைம் எடுக்கும். இன்னும் எப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே ரெடி ஆயிரும். இப்போ வந்து தண்ணி இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா இதெல்லாம் வேகிறதுக்கு தண்ணி பத்தாது. கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் தண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ வந்து இது வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வச்சோமோ அதே அளவுக்கு வெந்துடும், குழம்பு கொஞ்சம் சுண்டிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி சுட வச்சு பார்ப்போம், மறுநாள் காலையில் ஒரு வாட்டி சுட வைப்போம். மீன் குழம்பு எப்பயுமே கொஞ்சமாக வைக்காதீங்க, நீங்கள் எவ்வளோ மீன் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மீன் குழம்பு மட்டும் கொஞ்சம் நிறையா வச்சிட்டிங்கன்னா மறுநாள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், குழம்பு மட்டும் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் வேண்டி நீங்கள் உடனே கொஞ்சமாக இருந்தால் போதும், ஒரு நேரத்துக்கு மட்டும்தான். கண்டிப்பாக நைட்லாம் நாங்கள் விருதம் நாளைக்கு விருதம் சாப்பிட மாட்டோம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப திக்காக வச்சு சாப்பிடுங்க, அப்போ சூப்பராக இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள் இப்படி இருக்குது. இது வந்து நம்ம இறக்க போகும்போது கொஞ்சம் திக்காயிரும், அடுத்து நைட்டு ஒரு வாட்டி சுட வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும், காலையில் ஒரு வாட்டி சுட வைக்கும்போது சுத்தமாக அது ஒரு துவையல் மாதிரி வந்துடும். அதனால் நான் இப்போ இந்த பதத்துக்கு வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் மறுநாள் வந்து பழைய சாப்பாட்டுக்கு இல்லை இட்லி தோசை இந்த மாதிரிக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மறுநாள் குழம்பு மட்டும் வச்சுட்டு டிஃபன் ஐட்டம் ஏதாவது பிளான் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. குழம்பு வச்சு அழகாக சாப்பிட்டுக்கலாம்.
அதோட அந்த மாங்காயோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நீங்க அப்படி செஞ்சு இதுவரைக்கும் பண்ணி செஞ்சு பார்த்தத இல்லனா நீங்க இதுக்கு அப்புறம் அதே மாதிரியே நீங்க மாங்காய் போட்டு செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இப்போ இது இன்னும் 5 நிமிஷம் ஆகணும். இத நம்ம மூடி வச்சிரலாம். இந்த மாங்காய் வேகணும். இந்த மாங்காயும் உள்ள போட்டுருக்க அந்த மீன்லாம் வேகணும். அது வெந்து இந்த குழம்பு சுண்டி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆகணும். அதுங்களே இதை நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இந்த மாங்காய் வேக வேண்டாம். இது வந்து முக்கால் வாசி வெந்துருச்சு. இதில் ரொம்ப வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாகவே இந்த குழம்புலலாம் புளிப்பு ரொம்ப வந்துடும். இந்த மாங்காயோட புளிப்பு ஃபுல்லாக போயிடும். அதோடு இல்லாமல் மறுபடியும் நம்ம இதை சுட வைக்கும்போது மறுபடியும் அது வெந்துடும். அதோடு இல்லாமல் இந்த மண்குண்டானில் வச்சுருக்கிறதுனால இதில் உள்ள ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் வெந்துடும். அப்புறம் மீன் வந்து கரைஞ்சிரும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு வந்து பாதிக்கு மேலே வெந்தோடனேயே நான் வந்து அடுப்பை கம்மியாக வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பின்னாடி போடுறேன். இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து இதை ஃபைனலாக மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து இதை ஃபைனல் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இதை விட குழம்பு இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கிங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் கூட கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கிங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.